அசோக் காந்தி சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், மெக்கானிக் இன்ஜினியரிங் பீரியடில். எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால இது வந்து நாங்கள் எப்போதும் எப்படி சொல்லுவோன்னா, இண்டஸ்ட்ரி லிங்க்டு சிலபஸ், என்ன இன்றைக்கி ரெக்குவயர்மெண்ட், இண்டஸ்ட்ரி என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த சிலபஸ் நான் வச்சுருக்கிறோம், அது மாதிரி நான் சிலபஸை மாற்றணும் அப்படின்லாம் பேசுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ சொசைட்டிக்கு ரெக்குவயர்டான சிலபஸ், ரொம்ப கிறிஸ்பியான சிலபஸ், நமக்கு இன்றைக்கி மூணு நாள் நம்ம படித்த சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப கிறிஸ்பியான சிலபஸ்ஸு, வெல் ட்ரெயின்டு ப்ராக்டிஸிங் டீச்சர்ஸ், சரவணன் சாரு, ஜெயமணி சாரு, எல்லாருமே நமக்கு எக்ஸலண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப எளிமையாக புரிய வச்சுருக்கிறாங்க. இதுதான் ஒரு டீச்சருக்கு நான் வந்து டேக் அவே இதுதான், நான் இன்னும் டீச் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இந்த மாதிரி ஈஸியாக அட்ராக்டிவாக பேசணும் இல்லையா, கொண்டு போய் சேர்க்கணுன்னா எளிமையாக்கணும், ஒரு விஷயத்தை எளிமையாக்கணும் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அவ்வளோ அருமையாக சரவணன் சாரும் ஜெயமணி சாரும் பேசினாங்க, நன்றி. பெட்டர் ஹாஸ்பிட்டாலிட்டி உங்கள் நீங்கள் கொடுத்துருக்குற எங்களுக்கு தங்கட வசதி சாப்பாடு எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப நன்றி, நிறைவாக இருக்குது, சந்தோஷம். கூடுதலாக வள்ளல் பெருமான் சொல்லும்போது, சித்தர் பெருமங்கள்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம், நம்ம சாதனை மார்க்கத்தில் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரக் அப் ஆகும், சிந்தனையும் சிந்தித்தலும் அப்படிங்கிறதுல சிக்கல் வரும். வள்ளல் பெருமான் ஒரு வாசகத்தில் சொல்லியிருப்பாங்க, சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம் அப்படின்னா. சகஜ பழக்கம்னா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா, சமாதி பழக்கங்கிறது கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க, தியானம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது, சகஜ பழக்கம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது, அது இங்கே ஒரு கிளாரிட்டி வந்த மாதிரி இருக்குது. நன்றி.